எங்களுக்கு அந்த வருஷம் எல்லாம் இல்லைங்க. இந்த ஜெய்பீம் போன்ற படத்தை இந்த மாதிரி படாத பாடு படுத்துறதா ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப எனக்கு முன்னாடி பேசிய முன்னாள் காவல்துறை அதிகாரி பேசுறத நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நான்கு தினங்களுக்கு முன்னாடி அநேகமா இந்த மாதத்தினுடைய மூணாம் தேதி நினைக்கிறேன், அவங்க ஓய்வு பெற்ற திரு பெருமாள் சாமி அவர்கள், அதாவது இந்த சினிமாவில் காட்டப்படக்கூடிய நிஜமாவே இந்த வழக்கை விசாரித்த ஒரு அதிகாரி, அவர்கிட்ட நேர்காணல். அவருக்கு 85 வயசு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா சம்பவங்களும் உண்மை இருக்கு, நானே நேர்காணித்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஊடகத்தினுடைய நெறியா அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு ஏதாவது அப்ப ஒரு அழுத்தம் வந்ததா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் பெருமாள் அழுத்தம் எதுவும் வரல, அப்படியே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதனாலதான் பெருமாள் சாமியை அவர்களை தேர்வு செய்து அன்றைக்கு நீதிமன்றம் அத்தனுடைய நீதியரசர் இவர் விசாரிக்கட்டும். காவல்துறையில எல்லாரும் மோசமானவங்க அல்ல, காவல்துறையில எல்லாரும் அராஜகம் பண்ணல, அதுல நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த முறையில திரு பெருமாள் சாமி அவர்கள் விசாரிக்கலாம்னு போட்டு அவரும் நேர்மையான முறையில் விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து 2020 தான் அவங்க வந்து விடுதலையானாங்க. ஒருத்தர் வந்து எஸ்ஐ வந்து சிறையிலேயே இறந்துட்டாரு, உண்மை சம்பவம். நீங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரி முன்னாடி பேசினார் பாருங்க, அவர் கூட சொன்னாங்க வந்து சினிமாவில் இப்படி சித்தரிக்கலாம், நடந்த சம்பவம்ங்க. எங்களுடைய கட்சி தோழர் கோவிந்தன், அவரு என்ன ஜாதினால நான் சொல்ல விரும்பல, அவர் கம்யூனிஸ்ட். நான் கம்யூனிஸ்ட்ங்கிற முறையில எங்களுடைய இயக்கம் நாங்க எப்படி பாக்குறோம்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள், இருளர் சமுதாயமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அதே மாதிரி நீங்க எனக்கு முன்னாடி பேசினாங்க பாருங்க, ஒரு சகோதரர் வன்னியர் சமூகம், வன்னியர் சமூகம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அங்க என்ன வேலை இல்லாதவங்க இல்லாம இருக்காங்களா, வறுமை எவ்வளவு இருக்கு, கல்வி எந்த மாவட்டத்தோட ஒப்பிடுங்க. அப்போ நிலமற்றவர்கள், வீடற்றவர்கள், ஏழைகள் எல்லா ஜாதிக்குள்ளும் இருக்கிறார்கள். ஆகவே எல்லா ஜாதியும் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் தான் தோழர் கோவிந்தன். அவர் நாங்க தோழர்னு தான் சொல்றோம். அவரு என்ன சொன்னாருனாக்கா, அதாவது சினிமாவில கூட அது காட்டல, ராஜா கண்ணுவனுடைய அக்காவை, அவ அக்காவினுடைய மகனை, தாயை மகனை நிர்வாணப்படுத்தி ஒரு அறையில வைத்து சில விஷயங்களை அவர் சொன்னதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அன்றைக்கு காவல்துறையினுடைய விசாரணையில் பதிவாகி இருக்கிறது, நீதிமன்றத்திற்கு முன்னால் அது உயிரோடு சாட்சியமாக எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது. அதையெல்லாம் சினிமாவில காட்டல. யாரு இப்ப ஒரு நடிகர் சூர்யாவோ, தயாரிப்பாளரோ, அல்லது அந்த படக்குழுவினரோ, டைரக்டரோ யாருமே காட்டல. ஆனா உண்மை வேற, தாயையும் மகனையும் அந்த உறவு எப்படி புனிதமானது, ஆனா அந்த அறைக்குள் என்ன நடந்தது, நீதிமன்றத்துல இருக்கு எழுத்துப்பூர்வமான சாட்சி இருக்கு, அதை கூட அவங்க எடுக்கல. அதை படக்குழுவினர் தவிர்த்தது நல்லதுதான், நடந்தது நடந்து போச்சு, அதை கொண்டு போய் சமூகத்திற்கு வெளிச்சம் காட்ட வேண்டியத அவசியம் இல்லை. ஆனா எடுத்ததுல சில விஷயங்கள்ல மாறுதல் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அதுல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு, நடிகர் சூர்யா மன்னிப்பு கேட்கணும்னுலாம் அவங்க சொல்லல. அவங்க ஒரு தன்மையா இன்னென்ன இருக்கு, இதை இப்படி மாத்துங்க, நாங்க அவர் மாத்திட்டார், நீங்க நன்றி சொல்ல கூட வேண்டாம். இப்ப திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளரே அந்த மாதிரி ஒரு வன்முறையான வார்த்தையை, நடிகர் சூர்யாவை பற்றி நமக்கு தெரியும், இன்றைக்கு திரைத்துறையில் ஒரு ஒரு இளைஞராக, ஒரு மிகச்சிறந்த கலைஞராக மட்டுமல்ல, ஒரு ஒரு திரைத்துறையில் எவ்வாறு ஒரு நேர்மையாக, ஒழுக்கமாக, சமூக பார்வை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு சூர்யா ஒரு முன்னுதாரணம். அங்கே சூர்யா என்பவர் எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் மனதுல அவர் இருக்கிறார். நடிகர் சூர்யா இருக்கிறாரு, இன்னும் மற்ற நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க. இல்ல ஆக நடிப்பை மட்டுமே ரசிப்பது கலைஞருடைய வேலை இல்ல. உங்க வார்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
இப்போ அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அவங்களுடைய சமூக பார்வையை சேர்த்து நாம புரிஞ்சுக்கிறோம். இல்ல இப்போ நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதிகமா காட்டல அப்படிங்கறதுக்கான வருத்தமே எங்களுக்கு இல்லைங்க. இல்ல ஏன் அத கேட்டல மேடம், இந்த பிரச்சனையை இந்த உண்மையை இன்னைக்கு பெரிய திரையில சினிமாவாக வந்த பிற்பாடு ஏன் இப்படி வந்து மோதல் வருது, ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிறவங்க காவல்துறையின் மீதான ஒரு கூர்மையான ஒரு 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 கட்டுப்பாடு, இந்த நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்திருக்கு, அதுல இருந்துதான் பல பேருக்கு கோபம் வருதுன்னு நான் பாக்குறேன். அது ரொம்ப ஆபத்தானது, அந்த முறைய மாற்றிக்கிங்க. காவல்துறை என்பது எல்லா ஜாதியில இருக்கிறவர்களையும் அது கொடூரமாக தாக்கும், அதுக்கு அதிகாரம் கையில கிடைச்சதுன்னா போதும் எல்லோரையும் தாக்கும். ஆகவே அந்த முறையில இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் நடவடிக்கை எடுக்கணும், தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, நீங்க வார்த்தைக்கு வார்த்தை தோழர் கோவிந்தன் சொல்றீங்க இல்லையா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்துல வரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கான அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமோ அப்படின்னு கூட கேள்விகளை முன் வைக்கிறாங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட அதை கொண்டு போறேன். தோழர் கோவிந்தனை அப்படியே கொண்டு வந்து சித்தரிக்கணும் கட்டாயம் இல்ல. கோவிந்தன் மாதிரியே கண்ணாடி போட்டு வரணும் கட்டாயம் இல்ல. கோவிந்தன் எந்த பிரச்சனையை எடுத்தாரோ அந்த பிரச்சனை நீதிமன்றம் ஏறி நீதி கிடைத்து துறைக்கு வந்திருக்கு, அதுவே போதுமானது. தோழர் கோவிந்தன் கோவிந்தன் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சாதாரண உறுப்பினருங்க, பெரிய படிப்பு, அவர் பெரிய ஒரு வளமான குடும்பம் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு வறுமையான ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்த வழக்குல அவரை ரொம்ப கடுமையா மிரட்டினாங்க, கொலை மிரட்டெல்லாம் வந்தது, அது எங்க இருந்து வந்ததுங்கிறது உட்பட அவர் பதிவு பண்ணியிருக்காரு தோழர் கோவிந்தன் அவர்கள். ஆகவே எங்கிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் வந்து அசரவே இல்லை. அதுக்கு காரணம் அவர் ஒரு கம்யூனிஸ்டாக கடைசி வரைக்கும் இருந்தாரு அப்படிங்கறதுதான் முற்றிலுமான உண்மை. இன்னொன்னா அவருக்கு பல லட்சங்கள் பணம் கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணாங்க. அவர் தான் அந்த பெண்ணை கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு வர வேண்டியது, சென்னைக்கு வர வேண்டியது, அவர் தோழர் சந்துருவை பார்க்க வேண்டியது, இதையெல்லாம் தொடர்ந்து கூடவே பயணித்துக் கொண்டிருந்தவர். ஆகவே அவருக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் என்பது இருக்கு. வேருக்கு வந்து வேர் என்றால் அது ஒரு அழகான பூன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு அழகான பூ அப்படி, அதான் உண்மை. அது மாதிரி இந்த இந்த பிரச்சனையினுடைய வேராக இருந்தவர் தோழர் கோவிந்தன் அவர்களும். வெளியில தெரிய மாட்டார், வந்து இந்த சாதி அந்த சாதின்னு பாக்கல, இருளர் சாதியும் இருளர் மக்களும் தமிழ் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அங்கம். ஆனா இருளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களெல்லாம் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவே பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது தமிழகத்தில் இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும், அது முறியடிக்கப்பட வேண்டும், அது கூடாது. தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை என்பது வர்க்க ரீதியான ஒற்றுமை தான். உழைப்பாளிகள் அப்படின்னு வந்ததுன்னா அவர்களுடைய ஒற்றுமை. இந்த உழைப்பாளிகள், இந்த கஷ்டங்கள்ல இருக்கிறவங்க, வறுமையில இருக்கிறவங்க, பிரச்சனையில இருக்கிறவங்க, அனாதைகளாக இருக்கிறவங்க யாருன்னா பல ஜாதியிலும் இருக்கிறாங்க. ஆகவே இந்த படம் ஜெய் பீம் படத்திற்கு ஒரு அதனுடைய கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான பணிவான வேண்டும்.